ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இட்லி மிளகாப்பிடி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மிளகாப்பிடி அப்படின்னோடனே மிளகா நிறைய தேவைப்படும். கடலைப்பருப்பு 1 கப், சேம் அளவு உளுத்தம்பருப்பு. மிளகா வத்தல் வந்து இப்போ நான் வந்து 2 விதமான மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். நீட்டமான மிளகா வத்தல், அந்த குண்டு ரவுண்டு மிளகா வத்தல் சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே பெரியவங்கனால நான் வந்து ஈக்குவல் ரேஷியோ எடுத்திருக்கேன். இப்போ குழந்தைங்க மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெறும் நீட்ட மிளகா வத்தல் மட்டும் போடுங்க. ஏன்னா இது காரம் கம்மியாக இருக்கும். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 12 நீட்ட மிளகா வத்தலும் ஒரு 5 குண்டு மிளகா வத்தலும் எடுத்திருக்கேன். அது தவிர தேவையான பொருட்கள் பெருங்காயம், சால்ட்டு, வறுக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமான நல்லெண்ணெய், அதாவது 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் எள். ஸோ இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் நல்லா காயட்டும். சில திங்ஸ் வந்து நான் ட்ரையாக வறுக்கணும். அதை எதிலானாக்கா அந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா அது, அப்புறம் மிளகா வத்தல், அப்புறம் எள், இது மூணுத்தையும் வெறும் ட்ரையாக தான் வறுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அந்த பேனில் நான் வந்து பெருங்காயம் நல்லா பொறிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு பெருங்காயம் போடணும். லைக் ஒரு சின்ன ஒரு கியூப் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு மிளகா அப்படி இதை ட்ரையாக தான் நான் வறுக்கிறேன். இந்த மிளகாலாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஈஸியாக பெண்ட் பண்ணுவதில்ல, இது மாதிரி இல்லாமல் ஹார்ட் ஆகணும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு நீங்கள் வறுக்கணும். ஹையில் பண்ணக்கூடாது, ஹையில் பண்ணிங்கன்னா தீஞ்சிரும். இது வறுத்து முடித்த பிறகு அடுத்தது எள்ளும் போட்டு வெறுனை தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது மூணுத்தையும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய மிளகா வத்தல் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் எள் ஆட் பண்ணுறேன். எள்ளை தீய விடாமல் நல்லா பொறிக்கிற வரைக்கும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கிராக்கில் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம மிளகா வத்தல் வச்சோம் இல்லையா அதோடு சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் கடலைப்பருப்பு எடுத்து வறுத்துக்கிறேன். சிம்லேயே வச்சு வறுக்கணும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா பிளாக் ஆகும், தீஞ்சிரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட் வராது மிளகா அப்படி. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் பரவாயில்ல, ஒர்த்துக்கில்ல. இதனால் கொஞ்சம் ப்ளெஷராக இருக்கிற டைமில் இந்த மிளகா அப்படி திரிக்கிற மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கோங்க. இது நல்லா ரெட் கலரில் ஆகணும், லைக் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வறுபடணும். இதுவும் எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த பொன் கலரில் வரணும் அப்படின்வாங்க, அதாவது கோல்டன் கலரில் தீய விடாமல் வறுக்கணும். ஸோ இதுக்கு மாத்திரம்தான், இந்த தால்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் விட போகிறோம். நான் யூஸ் பண்ணது நல்லெண்ணெய். அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், இந்த பச்சை வாசனை போய் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு பவுடர் ஃபார்மாக நல்லபடியாக வரும். இதானோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பருப்பு வறுக்கும்போதே நான் ஒரு பெரிய ஒரு கடாயில் வந்து இந்த நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா அந்த மிளகா வத்தல், பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் ஷேக் ஆனாலும் தெரியும் பாருங்கள், அந்த கிலுகிலுக்கு மாதிரி. இந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். எள், பெருங்காயம், இந்த மிளகா வத்தல், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிட போகிறேன். இது ஆறினோடனே ஸோ நம்மளோட இட்லி மிளகா அப்படி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே யம்மியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல பர்ஃபெக்ட் சைடிஷ் ஃபார் இட்லி தோசா. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் வந்து இதை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் எள்ளெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது ரொம்ப யம்மியாக இருக்கும். சாப்பாடோட சுட சுட சாப்பாடோட நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ இதை சாப்பிடுவாங்க. கர்ட் ரைஸ் கூட என் ஹஸ்பண்ட் வந்து இதை சைடிஷாக யூஸ் பண்ணுவார் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் பி கிளாட் டு ஹியர் இட். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சீக்கிரமாக பார்க்குறேன். பாய் பாய்.